ஃப்ரெண்ட்ஸ் இப்ப என்ன பார்க்க போறோம்னா பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு சில முக்கியமான உத்தரவுலாம் பிறப்பித்திருக்காங்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்னன்னு இந்த பதிவில் பார்க்கலாம் பொது தேர்வு எழுத உள்ள 10ஆம் வகுப்பு மாணவர்களும் வெளியூர்லேருந்து திரும்பி வருவதற்காக ஆன்லைன் வழியாக விண்ணப்பித்து இ பாஸ் பெறலாம் என அரசு தெரிவித்திருந்தாங்க கணினி வசதியே இல்லாதவர்களாம் எப்படி பாஸ் வாங்க முடியும் அப்படியே வாங்கினாலும் தேர்வு எழுதுவதற்காக வெளியூர் வருபவர்களுக்கு மட்டும் கொரோனா பரவாத உத்தரவிடுவதற்கு முன் அரசு யோசிக்க வேண்டாமா என பெற்றோர் ஆசிரியர்கள்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க பல மாவட்டங்களை சேர்ந்த லட்சக்கணக்கான மாணவர்களாம் வேறு மாவட்டங்களில் தங்கியிருக்காங்க அவர்கள்லாம் தங்கள் குடும்பத்தினருடன் இ பாஸ் பெறுவது சாத்தியமா என்றும் பெற்றோர் தரப்புல கேள்வி எழுப்பியிருக்காங்க பெரும்பாலான ஊரக பகுதியில் பார்த்தீங்கன்னா இணையதள வசதியே இல்லை கணினி மற்றும் ஸ்மார்ட் போன் வசதியும் இல்லை பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா மின் விநியோகம் தடைப்படுகிறது இந்த மாதிரி நிலையில் உள்ளவர்கள்லாம் இ பாஸ் பெற விண்ணப்பிக்க முடியுமா என்பதை அரசு யோசிக்க வேண்டாமா என பெற்றோர்கள்லாம் கொந்தளித்திருக்காங்க இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்லாம் இ பாஸ் விண்ணப்பிக்க உதவுமாறு தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து அரசு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க பல ஆசிரியர் தலைமை ஆசிரியர்கள்லாம் தங்களின் பணியிடத்திற்கு அப்பால் உள்ள சொந்த ஊர்களில் இருக்காங்க பல பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா கணினி வசதி இல்லை அப்படியே இருந்தாலும் கிராம பள்ளிகளில் இணையதள வசதிக்கான சிக்னல் கிடைப்பதில்லை முக்கிய சாலைகளை யாரும் செல்ல முடியாத அளவுக்கு போலீசார்லாம் தடுப்புகள் வைத்திருக்காங்க இதையெல்லாம் சமாளித்து பணிபுரியும் ஊருக்குள் நுழைவது எப்படி பள்ளிகளுக்கு செல்ல போக்குவரத்து வசதி கிடைக்குமா நகரங்கள் ஆட்டோ கால் டாக்ஸி போன்ற வாடகை வாகனங்கள் இயக்கப்படுமா இது போன்ற அடுக்கடுக்கான பிரச்சனைகள் எழுகின்றன இவற்றையெல்லாம் விட கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள் என அரசு எச்சரித்துவிட்டு போதிய விழிப்புணர்வு இல்லாத பள்ளி மாணவர்களை எப்படி பாதுகாப்புடன் வழிநடத்த போறாங்கன்னு தெரியவில்லை வேறு மாவட்டங்களில் இருந்து இ பாஸ் பெற்று வருபவர்களுக்கு கொரோனா அறிகுறி இருந்துச்சுன்னா மருத்துவமனைக்கு அனுப்பி பரிசோதனை நடத்த வேண்டும் அறிகுறி இல்லாதவர்கள் வந்து 14 நாட்கள் கட்டாயம் தனிமைப்படுத்த வேண்டும் என கூறப்பட்டிருக்கு இந்த உத்தரவுப்படி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்வுக்கு வந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் வரும் மாணவர்களுக்கு அவர்களின் குடும்பத்தினருக்கும் தனிமைப்படுத்தப்படுவார்களா என்று கேள்வி எழுந்திருக்கு அவ்வாறு செய்தால் தேர்வை எங்கே எப்படி எழுதுவர் மாணவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட மாட்டார்களா அவர்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்படும் என்றால் அவர்களில் சிலரால் மற்றவர்களுக்கோ மற்றவர்களால் மாணவர்களுக்கோ கொரோனா பரவாமல் தடுக்க முடியுமா என்பதை அதிகாரிகளும் அரசும் யோசிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கு இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு அட்டவணை வெளியிடத்துக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸ் வெளியிட்டிருக்கணும் டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்கணும் எப்படி எக்ஸாமுக்கு வரது எப்படி வெளியூர்லேருந்து வரது ஸோ எல்லாமே ப்ராப்பரான கைட்லைன்ஸ் வெளியிட்டிருக்கணும் இதை எதையுமே செய்யாமல் தேர்வு அட்டவணை மட்டும் வெளியிட்டு எக்ஸாம்ஸ்க்கு வரணும்னு சொன்னாங்கன்னா எப்படி மாணவர்கள் வர முடியும் இதனால மாணவர்கள் தேவையில்லாமல் பதற்றமோ குழப்பமாக தான் வரும் அதுவும் எக்ஸாம் டைம்ல அவங்க படிப்பை பத்தி யோசிக்காம எப்படி எக்ஸாம் எழுத போறோம்னு யோசிச்சு இருப்பாங்க இதுக்காக அரசு தான் வந்து ப்ராப்பரான கைட்லைன்ஸ் வெளியிட்டு 10ஆம் மாணவர்களுக்கு வந்து எந்த ஒரு குழப்பத்தையும் எந்த ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்தாம பார்த்துக்கணும் அடுத்த தகவல் என்னன்னா பணிக்கு திரும்பும் ஆசிரியர்களுக்கு பரிசோதனை செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க வெளியூர்களில் உள்ள ஆசிரியர்கள் வரும் 21ஆம் தேதிக்குள்ள பணியிடங்களுக்கு வர அறிவுறுத்தப்பட்டிருக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதி 10th பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது பிளஸ் ஒன்ல ரத்தான பாட தேர்வும் பிளஸ் டூல சில பாடங்களை எழுத தவறியவர்களுக்கும் மீண்டும் தேர்வு நடத்த முடிவு பண்ணியிருக்காங்க மேலும் நடந்து முடிந்த தேர்வு விடைத்தாள்கள் திருத்தம் பணியும் பார்த்தீங்கன்னா வரும் 27ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க இதற்காக வெளியூர்களில் உள்ள ஆசிரியர்களாம் தாங்கள் பணியாற்றும் இடங்களுக்கு வர பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளாம் உத்தரவிட்டிருக்காங்க வரும் 21ஆம் தேதிக்குள்ள அவரவர் பள்ளிகளுக்கு வர வேண்டும் உத்தரவிட்டிருக்காங்க பணிக்கு வரும் ஆசிரியர்களாம் பரிசோதனை செய்யப்படுவார்கள் தொற்று அறிகுறி இருந்தால் அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ சோதனை செய்ய பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு செய்திருக்காங்க அடுத்த தகவல் என்னன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் படிக்கும் பள்ளியிலே தேர்வு மையம் அமைக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கு இந்த தேர்வுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து முதன்மை கல்வி அதிகாரிகள் எல்லாம் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் அவர்கள் படிக்கும் பள்ளியிலே தேர்வு மையம் அமைக்கப்படும் ஒவ்வொரு தேர்வு அறையிலும் 10 மாணவர்கள் மட்டும் சமூக இடைவெளியுடன் அமர வைக்கப்படுவார்கள் அனைத்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களும் 10ஆம் வகுப்பு தேர்வு பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி மாணவர்களுக்கு சிறப்பு தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் தேர்வு மையங்களை கிருமி நாசினி தெளித்து அறைகளை தூய்மையாக வைக்க வேண்டும் அனைத்து மாணவர்களும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் இதற்காக பள்ளிகளை ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் சோ இவ்வாறு பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த தகவல் வந்து 10ஆம் பொது தேர்வுக்கு 12,000 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கார் கூடுதலா தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதால அனைத்து ஆசிரியர்களும் தேர்வு பணியில் ஈடுபடுத்தப்படுவார் என்று தெரிவித்திருக்காருங்க அதற்காக 21ஆம் தேதி அனைத்து ஆசிரியர்களும் பணிக்கு வர வேண்டும் என உத்தரவிட்டிருக்காங்க அடுத்த தகவல் என்ன வெளியே இருக்குன்னா தேர்வு பணிகள் குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கெல்லாம் பள்ளி கல்வித்துறை ஒரு சில முக்கியமான உத்தரவுலாம் பிறப்பித்திருக்காங்க
அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அந்தந்த பள்ளிகளே 10th பொதுத்தேர்வு மையங்களாக செயல்படும் என்ற விவரத்தினையும் புதிய தேர்வு அட்டவணையும் மாணவர்கள் பெற்றோர் அறிவதற்காக பள்ளிகளில் ஒட்டப்படுவதோடு அவங்களுடைய செல்போன் எனக்கு தொடர்பு கொண்டு வகுப்பாசிரியர் தெரிவிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு அறைக்கு 10 மாணவர்கள் தேர்வெழுத உள்ளவாறு தேவையான அறைகள் மற்றும் தேவையான டெஸ்க் இருக்கைகள் உள்ளதா என்ற விவரத்தினையும் தேர்வு எழுத உள்ள பள்ளிகளுக்கு மாணவர்களாகவே வருகை தந்து விடுவார்களா, போக்குவரத்து வசதி தேவைப்படுகிறதா என்ற விவரத்தினையும் பெற்றோர்களிடம் இருந்து பெற்று வருகின்ற 20th தேதிக்குள்ள அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்காங்க. மூணாவது விஷயம் வந்து வெளியூர் சென்று இருந்தால் ஆசிரியர்களாம் வருகின்ற 20th தேதிக்குள்ள பள்ளிகளுக்கு திரும்பி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டிருக்காங்க. நாலாவது விஷயம் வந்து அனைத்து தேர்வு மையங்களிலும் தேர்வு தொடங்கும் நேரத்துக்கு முன்னதாக வரும் மாணவர்களாம் உட்கார்ந்திருக்கும் வகையில கூடுதல் வகுப்பறைகள் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டிருக்காங்க. அஞ்சாவது விஷயம் வந்து பள்ளிகளை பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களின் விவரங்களையும் மாவட்ட கல்வி அலுவலகத்துக்கு ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்காங்க. ஆறாவது விஷயம் வந்து தேர்வு எழுதும் மாணவர்கள் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களில் இருப்பவர்களா இருந்தாங்கன்னா அனைவரையும் 25th தேதிக்குள்ள அவர்களின் இருப்பிடத்துக்கு பள்ளி தலைமை ஆசிரியர்களாம் வரவேற்க வேண்டும். இதற்கான இ பாஸ் பெற இணையதளத்துல தலைமை ஆசிரியர்களாம் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த அனைத்து பணிகளையும் போர்க்கால அடிப்படையில தலைமை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருக்காங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த அனைத்து தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.